हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். ஒவ்வொரு நாளும் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒரு நபர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது எழுதியிருக்கேன், சார் உங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நேரம் உங்களை வந்து பார்த்தேன், என் ஆத்துக்காரோடைய வேலைக்காக சொல்லியிருந்தார், அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் அவருக்கு வேலை கிடச்சிது, நாங்கள் சாலகிராம மாலை அணிஞ்சுட்டோம், பெரிய மாற்றம் முந்தியெல்லாம் சத்தம் போடுவார், எதை எடுத்தாலும் கோபப்பட்டு இருப்ப, இப்போ அமைதியாக இருந்துருக்கு. இன்னைக்கு எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நிம்மதியான அமைப்பு ஏற்படுத்துறது இதுக்கு நீங்கள் சொன்ன விஷயந்தான் அதுக்கு காரணம்னு சொல்ல, அரச இலையில விளக்கு போட்டேன், பெரிய மாற்றம் அடைஞ்சது. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் நீங்கள் புஸ்தகமாக வெளியிடணும் சார், புஸ்தகம் முடிய போகிறது சீக்கிரம், உங்களுடைய பேர்கள்லாம் பதிவு பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் நிச்சயமாக இந்த புஸ்தக வடிவில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இன்னைக்கு நிறைய காரியங்களில் பார்த்துட்டோம்னா, இறைவன் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொல்கிறது உண்டு, ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பிள்ளைய பார்த்துக்கிறார். யானை பொம்மை வேணும்னா யானையே வாங்கி கொடுத்துருவார், தன் குழந்தை தான் எல்லான்னு பார்த்துக்கிறார். அவர் ஒரு சமயம் வெளியில் போகும் பொழுது இந்த நகை ஆபரணமெல்லாம் இல்லைன்னா யார் நம்மளை மதிப்பான்னு யோசிக்கிறார். ஒரு சாமியாரை பார்க்குறார், இந்த சாமியார்ட்ட எதுவுமே கிடையாது, கழுத்து ஒரு ருத்ராட்சம் தான் இருக்கு. அவள் அப்பாவே அதாவது ராஜாவே அந்த சுவாமியாரை பார்த்தோன்னா தலைவணங்கிறார். இதை பார்த்த இளவரசர் அவ அப்பாட்ட கேட்கிறார், அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் வந்து இந்த சுவாமியார் மாதிரி போகணும்னு. அவ அப்பா சொல்றா, இல்லடா நீ இளவரசர், நீ நாட்டை பார்க்க வேண்டியவர், இல்லப்பா எனக்கு இதுல எல்லாம் மரியாதை இல்லை, எனக்கு அதுதான் போகணும்னு சொல்ற. உடனே சரி அவங்க அப்பா அப்படியே சித்தமாகட்டும், ஆனா உனக்கு எப்ப தோன்றத நீ சட்டு நீங்க வந்துடணும். அப்பா அவர் போய் ஒரு ஆசிரமத்துல போய் சேர்றார். அவர் அந்த ஆசிரமத்துல இருக்கிற கூடிய குரு இந்த இளவரசரை பார்த்து ரொம்ப மரியாதை கொடுத்தார், ரொம்ப மதிப்பு கொடுத்தார். இளவரசர் சொல்றாரு, இல்லை இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எப்படி நடத்துக்கிறாரோ அதே மாதிரி என்னையும் நடத்தணும்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் எப்பவும் போல தன்னுடைய பணியாற்றி கொண்டு இருக்கிறார் அந்த ஆசிரமத்தில், அவருக்கு ஒரே நிம்மதி. ஒரு சமயம் ஒரு பெரிய மகான்கள் கூட்டம் நடக்கிறது, அதில் இவருக்கு எங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரம் பண்ணி, அதில் இவருக்கு எங்கே இளவரசருக்கு எங்கே பணி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் விடக்கூடிய செருப்பை காக்கக்கூடிய ஒரு பணியை கொடுத்துட்டுருக்கார். அவருக்கு ஒரே சந்தோஷம், பெரிய பெரிய இமாச்சல பிரதேசம், பெரிய பெரிய வைகுண்டம் போன்ற நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தவருடைய சுவாமிஜியோட செருப்பை பாதுகாக்கிறதுல பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு அதை ரொம்ப அழகாக அந்த வேலையை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துக்கு குருமார்கள்லாம் வந்திருக்கானோன்னா, அந்த உலக மக்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் வரா, எல்லாரும் அதே இடத்துல செருப்பை விடுறா அந்த இளவரசர்கிட்ட. இளவரசரை பார்த்து தலையில் இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டின்னு இருக்கிறவா, இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செருப்பு விட்டுட்டு போனால் ஒரு சனம் யோசிச்சார், ஐயோ இதுவே நம்ம முந்தியா இருந்தா இப்படி விட்டுருப்பாளா, சுவாமிஜியோட பாதுகாப்பை பார்க்கறது நல்லது, ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இவன் தப்பானவன், அவன் செருப்பையும் பாதுகாக்கக்கூடிய நிலைமை வந்துருத்தேன், நம்ம இடத்துல இருந்து நம்ம எங்க கொஞ்சம் மாறி வந்தோமோ கடைசியில செருப்பை காக்கக்கூடிய நிலைமை வந்துருத்தேன் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல வந்து திருப்பியும் இளவரசராக மாறுறார், நாட்டினுடைய முக்கியத்துவத்தை பெறறார். அதுக்கப்புறம் திருப்பி ராஜாவாக விளங்குறார், நிறைய கோயில் கட்டுறார், அந்த கோயில்கள்ல சிறப்பான வழிபாடுகள்லாம் ஏற்பாடு பண்றார், அதுல ஒரு மன திருப்தியை அவரால் காண முடிகிறது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு இறைவன் பெரிய பதவியை கொடுத்துருப்பார், பெரிய ஒரு இடத்த கொடுத்துருப்பார், அந்த இடத்துலேருந்து பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும், இல்லை இல்லை என்னோட கப் ஆஃப் டீ இது கிடையாது, நான் வேற ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சட்டுன்னு அதுக்கு மாறிடணும், அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை அதுதான் என்னுடைய நிலை அப்படின்னு சொன்னால் அதிலேயே தக்க வச்சு கொள்ள வேண்டும். இப்போ ஏற்பட்ட அற்புதமான வாழ்க்கை என்பதும் இந்த வயது என்பதும் கிடைக்காத ஒரு நிலை, ஒவ்வொரு நாளும் தாண்டி போயிடுச்சுன்னா அது திருப்பி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி, சரி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 18/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம் 2ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூசம், 9:47 வரை பின்பு ஆயில்யம், இன்றைய திதி சஷ்டி, 4:04 வரை பின்பு சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திரா, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு சஷ்டி மாலை 4 வரைக்கும் இருந்துட்டு இருக்கு, முருகப்பெருமானை வழிபடுறதும் பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமானை ஆராதிக்கிறதும் வள்ளலார் பெருமானை அருட்பா படிக்கிறதும் விசேஷமான பலன்கள் இருக்கு. தேவாரம் திருவாசகம் போன்ற வாசிக்கிறது மூலமா மன தூய்மை அடையும். மந்திரமாவது நீர் வானவர் காண்பது நீருன்னு சொல்லுவார், திருநீர் எடுத்து நெத்தியில் எட்டுக்கிறது
சிவசிவாங்கிற நாமத்தை சாயந்தர வேளையில சொல்லிக்கிறது, காலை வேளைகள்ல நாராயணாயன மகங்கிற நாமத்தை சொல்றது, மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிவபெருமானையே பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைய பேர் காலை முதல் நாளை வரை விரதம் இருக்கிறவா இருப்பா. சோமவார விரதம் உன்னதமான பலன்களை கொடுக்கும், எதை நினைக்கிறோமோ அதை சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்த கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்த்துட்டோம். இறைவனுடைய அனுகிரகத்துல உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, நினைச்ச காரியங்கள்லாம் சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அமைச்சு கொடுக்க, ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்ல மாட்டேன், மனசுலேயே வச்சுப்பேன். சில நபர்கிட்ட நன்னா பழகவே அவ அவங்ககிட்ட தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் இவாட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறதுக்குள்ளான வாக்கியங்கள் நிறையா இருக்கு. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பலவர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேர்களை சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மறதிகள் இருந்துருக்கும். ஒரு காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயா கொண்டு போனோம், அங்கேயே மறந்து வைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவனம் என்பது தேவை. தினத்துல நிறைய விஷயங்கள் பிறர் கடன் வாங்கும் போது நம்ம சிவாசு பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் அமைத்துக் கொடுக்கக்கூடிய அற்புத பிரயாணமாக இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் டக்குனு கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. காலை வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப இருந்துட்டு இருக்கும். முக்கியமான நபரை சந்திக்க போவே அவரை இன்னைக்கு சந்திக்க முடியாம அது மாலைக்கு மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஒரு பெரிய கம்பெனியில பொறுப்பாளராக எடுத்துட்டு இருக்கும்போது அவ பேர்ல தப்பு வரும்போது நம்மளால முடியாத விஷயத்த முடியலன்னு சொல்றது நல்லது. அந்த பெரிய விஷயத்துக்கு கொண்டு வர வரைக்கும் அதை வளர்க்க வேண்டாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய அனுகூல்யமும் உண்டு, அதே சமயத்துல எல்லா விஷயத்திலும் கவனமும் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி என்பர்களே நிறைய காரியங்கள் ஆசை இருக்கும். இதை பொண்ணும் அதை பொண்ணும் அப்படி பொண்ணு அப்படி நிச்சயமா ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது, பேராசைப்படுறதுதான் தப்புன்னு சொல்லுவான். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்ஜினியரிங் படிச்சவா மேல படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கைகூடுறதுக்குள்ளான பாக்கியங்கள் உண்டு. குழந்தைகள் படிப்புல கவனம் செலுத்தினா இன்னும் மேலும் 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 நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். மிதுனராசி என்பர்கள் படிப்பின் மூலமா வெற்றி ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தினத்துல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, டான்ஸ் சம்பந்தமா, பாட்டு சம்பந்தமான துறைகள்ல இருந்திருக்கோ, ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே பல நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து நிறைய தலையில போட்டோம். ஐயோ இவ்வளோ வேலை இவ்வளோ வேலை இவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது, எது நமக்கு தேவை எது தேவையில்லைன்னு ரொம்ப அழகாக பிரிச்சுடுவேன். ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது முந்தையெல்லாம் இருந்தால் ரொம்ப வருத்தப்படவில்லை, இப்போ அப்படி இல்லை. எதனால் பிரச்சனை பண்ணுறான், இது பேசி தீர்த்துக்கலாமேங்கிற ஒரு அனுகூல்யம், மனசுக்குள்ள ஒரு சாந்தி, விவேகமாக சிந்தனை, ரொம்ப அழகான பேச்சு. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் கிரானைட் சம்மந்தமாக கல்குவாரி வச்சுட்டு இருக்கிறவா, இடம் லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் நிச்சயம் உண்டு. வியாபார விஷயங்கள் வெற்றியாகவும், பத்திரிகையாளர் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றது குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, அதிர்ஷ்டமான நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் உமாமகேஸ்வரர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்கள் நிறைய காரியங்கள்ல அனுகூல்யம் வெற்றி உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். இன்னைக்கு தொட்டதெல்லாம் விளங்கும். சொந்த பந்தத்துக்கும் தெரிஞ்சவாருக்கும் அண்ணா சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேல், அவளுடைய வேலை தொழில் திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம். ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய டைம் படிச்சு படிச்சு ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியல, திருப்பியும் நல்லா முயற்சி பண்ணல நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான பாக்கியங்கள் நிறையா இருக்கு. வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சின்ன கிளினிக்காக வச்சுருக்கோம், பெரிய மருத்துவமனையாக தொடங்குறதுக்குண்டான பாக்கியங்கள், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் ஆகும். தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் தகர்த்தெறிஞ்சு ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. சில நேரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே நிறைய விஷயங்கள்ல ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்து பார்த்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல.
எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பிசினஸ் பத்தி பேசுவேன். உங்களுடைய சாதுரியமான பேச்சில் எல்லாத்தையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு நிகழ்ச்சியில போயில் பேசுவேன், எல்லாத்தையும் நாலு பேர்த்தையும் ஈர்க்கறதுக்குண்டான வாய்க்கங்கள் இருக்கு. அதுல இருந்து நீங்களே நிறைய பேசுறதுக்குண்டான வாக்கியங்கள் நிறைய. சினிமாவில் வாய்ப்பு தேடின்னு இருக்கிற வாளுக்கு, கமெடியனா இருந்துருக்கோம், அதேமாதிரி குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கோம், வாய்ப்பு தேடுற வாளுக்கு அருமையான வாய்ப்புகள், டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்கோம், வாய்ப்புகள் தேடுற வாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடிவோம். இந்த தினத்துல தடைகள்லாம் தகர்த்து முன்னேற சொல்லக்கூடிய அற்புதமான நாள், மன திருப்தியோடு நடக்கக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனாரீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேயர்கள், அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமானது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்றதுல முந்தையெல்லாம் வெளியில சொல்லி 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 கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுது. உங்களுடைய வியூகம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். எதிர்கால சிந்தனைகள்லாம் ரொம்ப அழகா நீங்க செயல்படுவேன். வேலையில இருக்கிறவா தொழிலுக்கும், தொழில இருக்கிறவா புதிய தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அப்பப்ப சண்டைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். சில நேரம் கண்ணுக்கு முன்னாடி பெருசா வரும்னு பயந்துருந்த விஷயம் ஒண்ணும் இல்லாம போயிடும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கோம், கார்மெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவா வாளுக்குலாம் வெற்றி நிச்சயம் உண்டு. அதே மாதிரி பூஜை பொருட்கள் எல்லாம் விற்கிறவாளுக்கு நல்ல லாபகரங்கள் உண்டு. புதிய கடையா ஓபன் பண்றதுக்குள்ளான வாய்ப்பு, சித்த மருத்துவராக இருக்கிறவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்க பண்ண காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூல்யம் தர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, பெத்திங்கரா வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, சுகமான நாள், நிறைய சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இதுல ஜெயிச்சிரும்னு உங்களுக்கே தெரியும். நிறைய தடைகள் இருந்த விஷயங்கள்ல நீங்க போய் போராடி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. டீச்சரா இருந்துருக்கோம், லெக்சரரா இருந்துருக்குவா, அதே சமயத்துல ஒரு பெரிய தியேட்டர் வச்சுட்டு இருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவர்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதுசான வருமானங்கள் எனக்கு வரணும், புதிய பிசினஸ் நான் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் தொங்கணும், எஜுகேஷனல் சம்பந்தமா நான் எதேனும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். வெளியில பாக்குறதுக்கு நான் பிரபல்யமா இருக்கேன், ஆனா எனக்குள்ளதான் தெரியும் என்ன கஷ்டம்னு. எனக்கு தெரியும் கடன் சம்பந்தமான தொல்லைகள்ல போட்டு வாட்டா வாட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல மாறுதல் கிடைக்காதா? இறைவனுடைய வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாறுதல். இனி வரக்கூடிய காலங்கள் அனுகூல்யமான திசைகளை நோக்கி செல்லக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே. தனுராசி அன்பர்கள், இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு யோசிச்சு பார்ப்பில், குறிப்பா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு எண்ணற்ற சில யோசனைகள் இருக்குது. பண்ணலாமா வேண்டாமா, ஒரு நல்ல காரியங்கள் இருந்தா ஒரு நாள் கழிச்சு பண்ணா போதும். பிரயாணங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணமா, தூர பிரயாணமா, வெளியூர் பிரயாணமா இருந்தா சரி. சில நேரங்கள் நம்ம சில பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தோம்னா அதுல இருந்து வெளியில் வந்துடணும். ஐயோ தப்பு, இது நேரமா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சரியா தவறா நீங்களே யோசிச்சு செயல்பட்டுலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் இருந்துட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. பரீட்சை எழுத குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. யாத்தினம் பணம் கொடுத்து ஏமாறுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எமர்ஜென்சியா பணம் கேட்கறது, குடும்பத்துக்காக பணம் கேட்கறது, இல்லை இப்ப கொடுத்துறான்னு பணம் கேட்கறது, எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை கொடுக்காம இருக்கிறது நல்லது. மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான துறையில இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. வராக்கடன்கள் வந்து தேர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகராசி என்பர்களை, நண்பர்கள் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். புதிய வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனசுல அப்பப்ப போட்டு ஒரு சில காரியத்தை குழப்பின்னு இருப்பே, கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். கணவன் மனைவிக்குள்ள எதுன்னு சொல்லிட்டு அது அப்பவே மனசுல நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நம்பினவன் நம்மளை பத்தி பேசும்போது, பின் பேசும்போது அதை பத்தி நம்மளுக்கு பெரிய கவலைகள் இருக்கும். நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓட்டுநர் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாபகரமான சம்பாத்தியங்கள் கூடி வரதுக்குள்ளான அற்புதமான நாள். வெளிநாடு பிரயாணங்கள் போறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். மகராசி என்பவர்களுக்கு ஆன்சைட் சம்பந்தமான வேலை, ஐடியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவா, பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அரசாங்க ரீதியான அனுகூல்யமும் உண்டு. மகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேர்கள், முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு. எண்ணற்ற காரியங்கள்ல அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவா. சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள்ல உங்களை விட்டு போயிடும், வெற்றிகள் உண்டாக கொடுக்கும். குழந்தைகளுக்காக எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்துல ரொம்ப நாள் முடியாத காரியங்கள்ல இப்போ நீங்க போய் அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்கும்.
கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள்லாம் எடுத்து பண்ணுவேன். பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாம் போடுறது இந்த தினத்துல, ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்றது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு பெருமைகள் உண்டு. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு. செய்யக்கூடிய வியாபாரத்தில் லாபங்கள் உண்டு, நஷ்டம் ஏற்படாது. மன திருப்தியோடு இருக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம், இடம் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்துருக்கோம், வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், மளிகை கடை வச்சுட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், ஃபேன்சி கடை வச்சுட்டு இருக்கோம், இரும்பு சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கோம், ஹார்ட்வேர் சம்பந்தமாக எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு ரொம்ப அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். வீட்டிலேருந்தே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் திடீர் பிரபல்யம் ஆகிறதுக்குண்டான யோகங்கள். சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு படம் எடுத்து பாயிர தரங்களில் இருந்துட்டு இருக்கோம், திருப்பி தொடர்ந்தா நிச்சயம் வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும். பண விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, என்னால் இதை முடியல, எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப வருத்தத்தோடு இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு திக்கற்ற நிலையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் இன்னைக்கு ஒரு அற்புதமான வழி. நிறையா விஷயங்களில் நம்மளுடைய இயல்பு, நம்மளால் போய் அந்த காரியம் நடக்கவே இல்லை, என்னமோ தெரியல, இது மிராக்கள் தான் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் போயிடும். உங்களால் முடியாத காரியம் இறைவனால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர முடியும். ஆனா இதுக்கு ரொம்ப பக்தியும் ஸ்ரத்தையும் தேவை. ஸ்ரீராமர் படத்துக்கு முன்னாடியோ, ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடியோ, ஓம் மாருதாத்மஜாய நமக, ஓம் மாருதாத்மஜாய நமக, ஓம் மாருதாத்மஜாய நமக, ஓம் மாருதாத்மஜாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும். ஆஞ்சநேயர மனசுல வேண்டிட்டே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்துல சொல்றதும் சந்தி வேலையில சொல்றதும் ரொம்ப விசேஷம். இந்த மந்திரம் எப்போ 20,000 தடவை நீங்கள் மனசார உளமாற ஜபிக்கிறது உண்டோ உடனே அந்த மந்திரத்துக்கு சித்தி வரும், நினைச்ச காரியங்கள் கைகூடும். நிறைய விஷயங்கள் ஆக்க முடியாத காரியத்தை இந்த மந்திரம் ஆக்கி கொடுக்கும், அவ்வளோ சக்ஸஸ் உண்டு. நியாயமான விஷயத்துக்கு இந்த மந்திரம் துணை நிற்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஓம் மாருதாத்மஜாய நமகங்கிற மந்திரத்தை ரொம்ப அற்புத மந்திரமாக சொல்லி ஆஞ்சநேயரை வேண்டது விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடியாத காரியத்தை முடித்து வைக்கும் அற்புத மந்திரமாக இந்த மந்திரம் திகழும்னு சொல்லி இந்த மந்திரத்தை உலகெங்கும் இருக்கும் புதிய நேயர்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து பயனடைந்து எல்லா காரியங்களும் வெற்றிகரமான காரியங்களாக மாற எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர். ஜோதிஷ கலாரத்ன மகேஷை நன்றி, வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகிறார்.